Hi friends, welcome back to my channel swarnalathavlogs. So in this video la vandha nama DIML life tha paakaporam. So anaikku pathina nanga beetroot, apple and vandha carrot juice adhu ABC juice vandha amma potrundanga. So morning vandha adhu dhaan vandha na kudichitirundhen. So adhu dhaan or just or clipping maadhiri eduthirundhen. Just a weekly once illa weekly twice andha maadhiri vandha epayachum ABC juice vandha nanga kudippom. So adhu dhaan adhu thavathu nelika juice andha maadhiri edachum குடிப்போம் அதாவது விட்டமின் சி இருக்கிற மாதிரி பார்த்துட்டு ட்ரிங்க் பண்ணுவோம் ஸோ அதுதான் உங்களுக்கு நான் கிளிப்பிங் எடுத்திருக்கேன் ஸோ நீங்கள் இப்போ தான் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து ஒரு 10 to 20 பேஜ் வந்து புக் ரீட் பண்ணுற ஹேபிட் வந்து நான் எப்போவுமே வச்சுப்பேன் ஸோ அது வந்து மார்னிங்கில் இருக்கும் மார்னிங் விட்டு போச்சுன்னா கண்டிப்பாக வந்து அந்த டே ஃபுல்லாகவே நான் அப்படியே விட்டுருவேன் படிக்க மாட்டேன் ஸோ அதனால் எப்போவுமே மார்னிங் வந்து ரிலாக்ஸிங்காக புக்கு படிப்பேன் ஸோ நான் இப்போ கரண்ட்டாக ரீட் பண்ணிகிட்டு இருக்க புக் வந்து பார்த்திங்கன்னா சீக்ரெட் கார்டன் ஸோ இந்த புக் பார்த்துன ரிவ்யூ அந்த மாதிரி எதுவும் வேணும்னாலும் சொல்லுங்கள் நான் ஆல்ரெடி முன்னாடி சேனலில் வந்து புக் ரிவ்யூ அப்படிலாம் போட்டுட்ருந்தேன் பட் நிறைய பேர் வந்து இன்ட்ரெஸ்டடாக இல்லை அப்படின்றதுனால நான் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன் ஸோ உங்களுக்கு இந்த புக்கோட ரிவ்யூ அந்த மாதிரி எதுவும் வேணும்னாலும் சொல்லுங்கள் நான் ஷேர் பண்ணுறேன் அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்னிங்கே வந்து என்னோடய பார்சல் ரிசீவ் ஆகிடுச்சு ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஃபேஸ் வாஷ் அண்ட் வந்து பாடி வாஷ் அதெல்லாமே அதெல்லாமே காலி ஆகிடுச்சி சரி ஓகே ரீஸ்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்ருக்கும்போது இந்த காதியோட ஃபேஸ் வாஷ் வந்து கொஞ்சம் நல்ல ஆஃபரில் இருந்துச்சு சரி அதனால் நான் இது பிக் பண்ணியிருக்கேன் ஸோ நான் யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நான் ரிவ்யூ வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஸோ அந்த ஃபேஸ் வாஷில் வந்து மைல்டியூட்டாக ஸ்க்ரப் எல்லாமே ஸ்க்ரப்போட பார்ட்டிகல்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க கொஞ்சம் இம்ப்ரெசிவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மினிமலிஸ்ட்லேருந்து ஒரு விட்டமின் சி சீரம் அண்ட் வந்து அதே மாதிரி மினிமலிஸ்ட்டோட ஃபேஸ் வாஷ் சாலசிலிக் ஆசிட் ஃபேஸ் வாஷ் வந்து வாங்கியிருந்தேன் நெக்ஸ்ட் வந்து ஒரு பாடி வாஷ் பியர்ஸோட ஒரு பாடி வாஷ் வாங்கியிருந்தேன் இதெல்லாமே ஜஸ்ட் ஆஃபரில் இருந்துச்சு யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் நெக்ஸ்ட்டு அவ்வளோதான் சும்மா அப்படியே ஃபோன் ஓண்டிட்டு சும்மா டிவி பார்த்துட்டு அந்த மாதிரி மார்னிங் ஃபுல்லாகவே ஓடிடுச்சு ஸோ அடுத்து ஆஃப்டர்நூன் வந்து நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அண்ட் வந்து ஈவினிங் வந்து தேட்டர் போகலான்னு சொல்லிட்டு டிக்கெட் வந்து புக் பண்ணியிருந்தோம் ஸோ ஆக்சுவலாக இது வந்து நான் ப்ரீவியஸ் மந்த் எடுத்த ஒரு வ்ளாக் தான் நான் இப்போ தான் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்ஜே பாலாஜி நடித்த சிங்கப்பூர் சலூன் அதாவது ஃபஸ்ட் டேவே போயிட்டோம் அன்றைக்கி ரிலீஸ் ஆன அன்றைக்கி நாங்கள் வந்து போயிருந்தோம் ஈவினிங் வந்து காலியாக தான் இருந்துச்சு சீட்லாம் பெரிய லெவலில் புக்கிங் இருந்தால் காலியாக தான் இருந்துச்சு சரி ஓகே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மூவி சூஸ் பண்ணி போயிருந்தோம் ரொம்ப நாள் ஆச்சு தேட்டர் போய் ஃபிலிம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் ஸோ ஓரளவு ஓகே ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டும் நல்லா இருந்துச்சு அவ்வளோதான் பெரிய லெவலில் பிடிச்சிருந்துச்சு அப்படின்லாம் இல்லை ஓகேவாக இருந்துச்சு அண்ட் அதுக்கப்புறம் மூவி முடிச்சுட்டு நைட்டு வந்ததுக்கப்புறம் அம்மா வந்து அந்த சீரியல் லைட்லாம் முன்னாடி வாங்கி வச்சுருந்தாங்க ஸோ அது வந்து கொஞ்சம் வீட்டில் டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆசை ரொம்ப நல்லா பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தோம் சரின்னு வந்துட்டு அதுதான் அம்மா வந்து ஃபுல்லாக வீடு ஃபுல்லாகவே போட்டால் கொஞ்சம் அழகாக பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தாங்க ஸோ அதுதான் அந்த கிளிப்பிங் எடுத்திருந்தேன் நாங்கள் அதை மாற்று கிளிப்பிங்லாம் எடுத்திருந்தேன் ஸோ நல்லா இருந்துச்சு க்யூட்டாக அழகாக நல்லா கலர்ஃபுல்லாக நல்ல ஒரு வைபாக இருந்துச்சு ஸோ அந்த பர்டிகுலர் டே வந்து அதோட அப்படியே முடிஞ்சிருச்சு ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பஜார் போயிருந்தோம் ஸோ நெக்ஸ்ட் டே வந்து ஒரு ஆஃப்டர்நூனுக்கு மேலே வந்து நாங்கள் பஜார் கிளம்பி போயிருந்தோம் ஸோ அதுலேருந்து நான் அடுத்த நாள் வ்ளாக் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ போத்திஸ் தான் போயிருந்தோம் அங்கே போயிட்டு கொஞ்சம் க்ராசரி ஐட்டம்ஸ் அதாவது மந்த்லி எப்போவுமே வந்து நாங்கள் போத்திஸில் வந்து க்ராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுவோம் ஏன்னா அங்கே வந்து நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கும் அதே மாதிரி ஆஃபர்ஸ்லாம் கொடுப்பாங்க ஸோ அதனால் அப்படியே போய் பார்க்கும்போது ஜஸ்ட் வந்து விண்டோ ஷாப்பிங் மாதிரி அந்த சாரீஸ் அப்புறம் வந்து சுடிதாஸ் அதெல்லாமே பார்த்துட்டு இருந்தோம் ஸோ ஆப்வியஸ்லி போத்தீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஸ்டாப் ஷாப் மாதிரி தான்
ஸோ அங்கே போனால் நமக்கு வந்து ஞாபகம் இல்லாத திங்ஸ் கூட அதை பார்த்தோன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஞாபகம் வரும். ஸோ அதனால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து மந்த்லி ஒன்ஸ் வெளியே போய் ரிலாக்ஸிங்காக இருக்கிற மாதிரியும் இருக்கும்ல. ஸோ அதனால் எப்போவுமே வந்து நாங்கள் பக்கத்தில் இருக்க க்ராசரி ஷாப்பில் வாங்குறதை விட போதீஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். அங்கேயே வந்து நமக்கு 50% ஆஃபர், பை ஒன் கெட் ஒன் அந்த மாதிரி நிறையா ஆஃபர்ஸ் வந்து எப்போவுமே மந்த்லி கொடுத்துட்டே இருப்பாங்க அங்கே போதீஸில். ஸோ இந்த விலாக் பார்த்தீங்கன்னா ஒரு மினி விலாக் மாதிரி தான் இருக்கும். என்னோடய ரெண்டு டேவை வந்து நான் கம்பைன் பண்ணி நான் எடுத்திருக்கேன். பெரிய அளவில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா அப்படின்லாம் எனக்கு தெரியல. நான் என்னோடய டேவை வந்து இப்படி தான் ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படின்றத வந்து ரியாலிஸ்டிக்காக காட்டணும் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த விலாக் வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ரொம்ப நாளாக நான் போஸ்ட் பண்ணாமலே இருந்தேன்னா இதில் பெருசாக இல்லையே. ஜஸ்ட் என்ன ரெண்டு நாள் வந்து நம்ம சும்மா எடுத்து வச்சுருக்கோம் நம்மளோட டேவை, பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, வியூவர்ஸ்க்கு வந்து இது எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிலாம் யோசித்து நான் வந்து இதை போஸ்ட் பண்ணாமலே இருந்தேன். பட் ஓகே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ எடுத்துட்டோம், பண்ணுவோம், இதானே ரியாலிஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அதை உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் எனக்கு வந்து கண்டிப்பாக கமெண்டில் வந்து நீங்கள் தெரியப்படுத்துங்க. ஸோ நான் அடுத்தடுத்த விலாகில் வந்து அதை நான் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் அங்கே போத்தீஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு அங்கே ஃபுட் கோர்ட்டில் வந்து ஒரு மினி பீஸா அண்ட் வந்து மோமோஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ரெண்டுமே நல்லா இல்லை பேசிக்கலி. ஒரு அதுக்கப்புறம் ஒரு காஃபி டீ வந்து குடித்தோம், அது மட்டும்தான் உருப்படியாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு வெளியில் ரிலாக்ஸிங்காக கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டோம்னால ஷாப்பிங் பண்ணி களைச்சி போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். ஸோ எல்லாருமே அங்கே வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க, நல்லாயிருக்கும் ரிலாக்ஸிங்காக இருக்கும் அங்கே உட்காந்துருக்கிறது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நைட்டு வந்து நாங்கள் போத்தீஸில் வந்து அந்த சத்து மாவுக்கான தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வாங்கியிருந்தோம். ஸோ அதை வறுத்து அம்மா வந்து சத்து மாவு அரைக்கிறதுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவ்வளோதான், நைட்டு வந்து சத்து மாவு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை காய்ச்சி குடிச்சிட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு போய் தூங்கியாச்சு. ஸோ இதுதான் என்னோடய டே. ஹோப் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.